ஜி வணக்கம். ஜி வணக்கம். ஜி, இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டில், நிறைய அன்பர்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, இல்ல வந்து எங்க வீட்டுல வந்து தொடர்ந்து சில விஷயங்கள் தப்பா நடந்துட்டு இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, இப்ப வீட்டுக்குள்ள போனாவே ஒரு மாதிரி பிரச்சனை ஏற்படுது, இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விபத்துகளை வந்து அடிக்கடி மாட்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் ஏற்படுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஒரு கெட்ட சக்தியோ இல்ல இது மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து ஏதாச்சும் தீர்வுகள் உண்டா? அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த நெகட்டிவ் எனர்ஜி பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆண்டினத்தில் உயிர் கூடு, அதாவது நம்ம வாழ்ற வீட்டுக்கும் எனர்ஜி வேணும், நம்ம உயிர் வாழ்ற இந்த தேகம் என்ற வீட்டுக்கும் எனர்ஜி வேணும். அப்ப எனர்ஜி எப்ப குறைபாடுதோ, அப்ப எங்க குறைபாடுது, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு மனுஷனை பாக்குறோம், ஒரு அடுத்தவங்க வீட்டுக்கு போறோம், ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வெளியில எடுத்துட்டு வந்து போற குப்பை மாதிரி அது. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அள்ளிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு. ஸோ அப்ப வீட்லயும் போய் செட்டில் ஆகும். இது அந்த காலத்திலேயே உள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு தூபம் போடுவாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூபம் போடுவாங்க. ஸோ அப்போது ஏன்னா மக்கள் நிறைய வந்து போகிற இடம், அதனால வந்து அவங்க மூலிகை பிரயாணம் நிறையா பண்ணாங்க. ஸோ அப்போ நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ஒரு உடம்பிலும் உண்டு, நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் உண்டு. ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் அருமையான ஒரு மூலிகை மந்திரங்களையும் சொல்லியிருக்காங்க. மூலிகை விஷயங்கள் எப்படி நம்ம ஒரு செடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வீட்டில், அதுக்கான விஷயம்லாம் இப்போ நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன். முதல் நான் மாயின் செந்தில்குமார். என்னுடைய ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா இயற்கை நேச்சுரல் விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. மாயின் சமூகத்தினர் பயன்படுத்திய பல அரிய கருவிகள் இதை வச்சு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த கலையில் அந்த காலத்தில் செஞ்ச ஒரு முறைகள் எப்படி நமக்கு வீட்டில் எனர்ஜி இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, அதை எப்படி போக்குறது, இதை அழகிய சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஈஸியாக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வெள்ள செம்பருத்தி, நம்ம வந்து நேராக நர்சரிக்கு போவோம், போயிட்டு அழகான ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெள்ள செம்பருத்தி செடியை கொண்டு வந்து வீட்டில் வைங்க வாசலில். ஏன்னா கொஞ்சம் சன்லைட் படுற அளவுக்கு, ஒரு செடி வளர்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருங்க, அது வாடுதான்னு பாருங்கள். ஒரே வாரத்தில் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த வெள்ள செம்பருத்தி செடி கருகி விழுந்துடும். அந்த அந்த செடி வந்து வாடி விழுங்க, என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் இந்த வீட்டில் வச்சு பார்த்தோம்னா, இது நம்ம சிம்பிள் டெஸ்ட்டு. ஸோ அப்போ வீடு அந்த வெள்ள செம்பருத்தி வச்சு அதை நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு, வெள்ளை குங்கிலியம், சாம்பிராணி விதை, மருதாணி பொடி, இந்த மூணையும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் புகை போட்டிங்கன்னா 100% அந்த வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி போயிடும். பேய் பேய் பிசாசு, அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆறா டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் இல்லாமல் பேய் இல்லை, புசாஸ் இல்லை, பூதம் இல்லைன்னு சொல்கிற வீட்டில், ஒவ்வொருத்தவங்க வீட்டில் போகிற ஆறா டிஸ்டர்பன்ஸ்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவிட்டி. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கூடிய அந்த ஆறா கூடிய ஒட்டிகிட்டு வரும். ஆறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எனர்ஜி லெவல் சக்தி, அந்த சக்திக்கு மேலே அந்த கரும் பதிவுகள் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூபம். இந்த தூபம் இல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற விளக்கு, இழுப்ப எண்ணெய், நல்ல எண்ணெய், துளசிச்சாறு, இந்த மூணு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடலாம். இந்த துளசி சாறு கிடைக்கலன்னா துளசி பவுடர் போட்டுக்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பவுடர் எடுத்தணும் விளக்கில் இருந்து, ஏன்னா அதோட சத்து எரிய எரிய போயிடும். ஸோ துளசிலாம் எடுத்துகிட்டே போட முடியாதுங்கிற பட்சத்தில் துளசி கிடைக்குது அப்படின்னா துளசி சாறு போடலாம். சாறு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து பொடியை போட்டுக்கலாம். சரி, மூலிகை பிரணமும் சொல்லியாச்சு, எண்ணெயாகவும் சொல்லியாச்சு, இதுக்கான மந்திரமும் இருக்குது, அதை நான் வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் டெய்லி நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம்னா, டெய்லி 27 தடவை அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப சக்தியாக வேலை செய்கிறது. உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். சத்தாகி முத்தாகும் சொல்லுவாங்க. அந்த சத்தாகி முத்தாக நேரத்துல இந்த நெகட்டிவ், ஒருத்தவங்க வந்து ரொம்ப பாடுபட்டு அவ்வளவு உழைச்சிருப்பாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி இருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வீடு கட்டி இருப்பாங்க, ஆனா இந்த நெகட்டிவ் வருதுனால அவங்களோட வளர்ச்சி தடைப்படும், வேகமான எண்ணங்கள் தடைப்படும்,
அவங்க அடுத்த அடுத்த வேலை செய்யாம தடங்கல்கள் இருக்கும், ஆவி பேய் பிசாசுகள் மூலியமாக பல தொலைகள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான சிம்பிளா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு முறையை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, செஞ்சு பயன்படுவோம். நன்றி, வணக்கம்.